ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக்கிஜாக் தமிழ். நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத தம்ப்நெயில்ல டைட்டில் எல்லாம் வந்து பாத்துட்டு வந்திருப்பீங்க. எக்ஸல யூஸ் பண்ணி எப்படி பார்கோட் கியூஆர் கோட் கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே வந்து என்னடா டேட்டாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே வந்து டேட்டாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். நம்ம சேனலுடைய யூடியூப் லிங்க்கு, அப்புறமா நம்மளோட சேனலுடைய டெலிகிராமு, அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம், இதோடைய எப்படி கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்றது அப்படின்றத வந்து பாத்திரலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே ஒரு மூணு நாள் டேட்டாஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட்ல ஆகட்டும் இல்லை எந்த பார் கோட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி ஜம்புளில் தான் இருக்கும். இதோடைய பார் கோடை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இது எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும். ஒன்று, பார் கோடை வந்து ஃபார்முலா மூலமாக இது பண்ணலாம். அந்த கனடா ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்இக்வல் டு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் வந்து கொடுங்க. அதுக்கடுத்து வந்து ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு டபுள் கோட்ஸை வந்து போடுங்க. அதுக்கடுத்து அண்டு அந்த சிம்பிளை கொடுத்துட்டு, நீங்கள் எந்த இன்புட் டேட்டா வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க, அந்த இன்புட் டேட்டாவை வந்து கொடுத்துருங்க. இன்புட் டேட்டா கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு ஒரு அண்டு, அதுக்கடுத்து வந்து ஒரு டபுள் கோட்ஸு, ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து திருப்பி ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு என்ட்ரை கொடுங்க, எல்லாமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இந்த ஃபார்முலா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க. இசி கோல்ட்டுலாம் போடாதீங்க, டைரெக்டாக ஒரு ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட்டா வந்து பார் கோட் தயாரிக்கணும்னு நினைக்கிங்களோ அந்த பார் கோடோடைய இதுவை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த ப்ராக்கெட் போடுறதுக்காக தான் நம்ம அந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைனா நம்ம டேரெக்டாகவே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு பிறகு எங்கடா பார் கோட் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பார் கோடுக்காக நம்ம வந்து ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். மோஸ்ட்லி நிறைய பேர்கிட்ட வந்து அந்த ஃபாண்ட் வந்து இன்ஸ்டாலில் இருக்காது. அந்த ஃபாண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பார் கோட் ஃபாண்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் வந்து போய்க்கோங்க. இந்த வெப்சைட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார் கோட் பை ஐடி ஆட்டோமேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ண பிறகு இந்த டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு வந்து போய்க்கோங்க. போயிட்டு அதை வந்து அன்ஜிப் வந்து பண்ணணும். நம்ம அன்ஜிப் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணணும். டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு வந்து போய்க்கோங்க. போயிட்டு இதை வந்து அன்ஜிப் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி அன்ஜிப்பை வந்து கிளிக் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இதில் நாலு இது இருக்கும். இதில் லாஸ்ட்டாக வந்து டாட் டிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, டிடிஎஃப். இதை தான் நம்ம வந்து காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இதை இன்ஸ்டால் பண்ணால் வந்து கிடச்சிரும். இதுக்காக நம்ம முதல்ல வந்து செட்டிங்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு ஃபான்ட் செட்டிங்ஸ்க்கு வந்து போகணும். ஃபான்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. அதை வந்து ஓப்பன் பண்ண, செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகட்டும். செட்டிங்ஸ் ஓப்பன் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் வந்து சின்னதாக பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இதை எடுத்து வச்சிடறேன். அப்போ தான் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இப்போ நம்ம எந்த ஃபாண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும், நம்மளோ பார் கோட் இன்ஸ்டால் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காமிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது நம்ம டேரெக்டாக வந்து எக்ஸலுக்கு போக வேண்டியதுதான். எக்ஸலுக்கு போயிட்டு நம்ம பார் கோடை வந்து இது பண்ண வேண்டியதுதான். இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த ஃபார்மட்டை வந்து தேடலாம். இதில் இந்த ஃபார்மட்டு இதில் இருக்கா இல்லையா எதுவாவது தேடலாம். இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மாற்ற முடியும். நீங்கள் பார்க்கலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஐடி இல்லை, இதில் இந்த ஃபாண்ட்டு காமிக்கல. ஒரு வேலை இங்கே ஃபாண்ட்டு காமிக்கல அப்படின்னீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டை முதல்ல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக காமிக்கும். இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திருப்பி ரீ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த ஃபாண்ட் காமிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃபாண்ட்டு இதில் போனீங்கன்னா, தோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது ஐடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது தாங்க பார் கோடு. நம்ம இப்போ இந்த பார் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ இதே இதை வந்து நீங்கள் முதல் இதுக்கு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ட்ராக் பண்ணாலே போதும், அடுத்தடுத்ததுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார் கோடு வந்து வந்துடும். இப்படி தான் நம்ம கஸ்டமைஸாக நம்மளுக்கான பார் கோடை வந்து தயாரிக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து இது பண்ணுறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இப்படி இந்த மாதிரி ரன் பண்ணாலே போதும், டைரெக்டாகவே வந்து பார் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போது நான் வந்து இங்கே வந்து டைப் பண்ணுறேன், ஏதோ ஒரு கேபிட்டல் லெட்டரில் வந்து ஒன்று வந்து டைப் பண்ணுறேன். இப்போது எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் இல்லைங்க. யூ ஓகே
8 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போது நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா நான் முன்னாடி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தேன், இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் அந்த ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போ வந்து பேஸ்ட் வந்து கொடுக்குறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு வந்து இந்த இது வந்து எனக்கு பார் கோடில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அது வந்து பார் கோடில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வச்சாலும் நம்மளால் வந்து பார் கோட் ஃபார்மெட்டில் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அதுப்போ நம்ம அப்படியே க்யூஆர் கோடை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். க்யூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய யூடியூப் லிங்க்கு, அதுக்கடுத்து டெலிகிராம் லிங்க்கு, அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம், இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட் பேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுதான் அந்த லிங்க்கு, அந்த வெப்சைட்டை கன்ஃபார்மாக கொடுத்தே ஆகணும். இப்போது நம்ம இன்செர்ட்டுக்கு போயிடுங்க. இன்செர்ட்டுக்கு போனோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நான் எந்த இதுவில் வரணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் ஆன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மை ஆடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதில் ஸ்டோருக்கு வந்து போய்க்கோங்க. ஸ்டோருக்கு போயிட்டு இதில் கீழே நிறைய நெட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது நெட்டு வந்து கன்ஃபார்மாக கொஞ்சமாக தேவைப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூஆர் கோட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் வந்து கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா க்யூஆர் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா. இதை வந்து ஆட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இங்கே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கண்டினியூன்னு கொடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ ஆட் ஆன் ஆன பிறகு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் இது கேட்குது. அப்புறமா அந்த பார்கோடோட கலர் என்ன வரணும்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்மளுக்கு வந்து பார்கோடோட கலர் வந்து நான் வந்து ஒரு என்ன கலரில் வரணும்னு ஆசைப்பட்றேன், க்ரீன் கலரில் வரணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா டார்க் க்ரீனில் வரணும்னு ஆசைப்பட்றேன். டார்க் க்ரீனை வந்து செட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ கலர் செட் கலர் அப்படின்றத வந்து கொடுத்துட்டேன். சைஸு நம்ம எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போது இதில் எங்கடா வெப்சைட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே www. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதில் நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், டெலிகிராமா இல்லை கஸ்டமைஸாக எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சேஃப் இது அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளுடைய யூடியூப் லிங்க்கை வந்து தரேன். www.youtube.com/TechyJock_Tamil அப்படின்றத வந்து கொடுக்குறேன். இது வந்து ஃபேக்லாம் இல்லைங்க, ஒரிஜினல் பார் கோடு தான் ஜென்ரேட் ஆகும். இப்போ வந்து நான் பார் கோடு வந்து கிளிக் பண்ணிட்டேன். இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகி முடிஞ்சிட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா பார் கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார் கோடு வந்து வந்துருச்சு. இப்போ இந்த பார் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணால் உண்மையிலே யூடியூப் சேனலுக்கு தான் போதா, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு தான் போதா இல்லையா அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். இப்போது இந்த பார் கோடு ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பீங்க. நான் இப்போ அப்படியே வந்து ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய கேமரா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி காமிக்குது. சரி ஓகே, நம்ம அப்படியே போகாமல் கூகுள்லேன்னு சொல்லியாக கூட போகலாம். இப்போது டேப் த ஷட்டர் பட்டன் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம ஷட்டர் பட்டனை வந்து இது பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ ஃபோக்கஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த லிங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து போயிடுச்சு. நம்மளுடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்படியே கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வரும். இதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா பார் கோடையுமே வந்து நம்மளால் இங்கே வந்து பார்த்துக்க முடியும் இல்லைங்க. என்டர் கொடுக்குறேன் ஓகே. பார் கோடு வந்துருச்சா? நான் வந்து என்ட்ரு ஸ்பேஸ் அடித்து வச்சுருந்தேன், அதனால தான் பார் கோட் காமிக்கல. இதை இதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராமு, அதுக்கடுத்து வந்து கீழே இருக்க இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்ம இப்போ வந்து பார் கோட் வந்து எடுத்துகிட்டு வருவோம். இங்கே டேரெக்டாக ஒரு டவுன் ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, மை ஆடான்ஸ் கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா க்யூஆர் ஃபோர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக வந்து இங்கே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு வந்துடுவோம். டெலிகிராம் லிங்க் இது தான். இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்படியே டெலிகிராமை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுவோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை எனக்கு பிளாக் கலரில் தான் வேணும்னு நினைக்கிறேன். சரி இன்சர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்தோன்னே லோட் ஆகுது. இதே மாதிரி தான் நம்மளுடைய கஸ்டமைஸ்டு பார் கோட், கஸ்டமைஸ்டு க்யூஆர் கோடெல்லாம் நம்ம எக்ஸல் மூலமாகவே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வேறு எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்புமே இல்லாமல் வெறுமே எக்ஸல் மூலமாகவே வந்து பண்ணிக்கலாம். இதை நம்ம ட்ராக் பண்ணாலே போதும். இப்போதைக்கு நம்ம வந்து டெலிகிராமுக்கு வந்து போயிடலாம். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டா டாட்டா பேசிட்டு கிளம்பது. நான் வந்து மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.